நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவிற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை என கூறிய உச்சநீதிமன்றம் மறு தேர்வு நடத்த தேவையில்லை என்று உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் மே ஐந்தில் நடந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் இதுவரை இல்லாத அளவாக அறுபத்து ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது வினாத்தாள் கசிவு கருணை மதிப்பெண் வழங்கியது ஆள்மாறாட்டம் மாறாட்டம் ஓஎம்ஆர் எனப்படும் விடைத்தாளில் மோசடி என்று பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன நீட் தேர்வு மோசடி தொடர்பாக நாற்பதுக்கும் மேற்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரணை அப்போது நீட் நுழைவுத் தேர்வில் நூற்று ஐம்பத்து ஐந்து மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ உறுதிப்படுத்தியது ஜூன் மாதம் நீட் முறைகேடு புகார் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐ அதிகாரப்பூர்வமாக வினாத்தால் கசிவை ஒப்புக்கொண்டது இதுவே முதல் முறை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பத்தொன்பதாவது கேள்விக்கு நான்காவது விடையே சரி என்ற நிபுணர்கள் குழு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறையில் விதிமீறல் நடந்துள்ளது உறுதியானாலும் தேர்வு கட்டமைப்பு பில் பெரிய மோசடி நடக்கவில்லை என்றும் நீட் தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுவிட்டது என்பதற்கும் தேர்வை ரத்து செய்யும் அளவுக்கும் போதிய விவரங்கள் இல்லை என நீதிபதிகள் கூறினர் நீட் தேர்வு முறைகேட்டால் பயனடைந்த மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவது என்பது லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கும் என்பதால் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று தீர்ப்பளித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க